இந்த தண்ணீர் பிரச்சனை தமிழகத்தில் தலைவிரிச்சு ஆடுறப்ப சோலார் ரமேஷ் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார், என் வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் கரண்ட் பில்லும் கட்டுறதில்லை, எனக்கு வந்து எந்த ஆண்டுலேயும் தண்ணி பிரச்சனையே வராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன டெக்னிக்கை, ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பை தன்னுடைய வீட்டு மொத்தத்துலேயும் வச்சு அதை செஞ்சுருந்தார். இது ஒருவேளை இந்தியா முழுக்க தமிழகம் முழுக்க செஞ்சுருந்தா நம்ம அடுத்து வருகிற ஒரு தண்ணீர் பிரச்சனைக்கோ மின்சார பிரச்சனைக்கான ஒரு தீர்வாக அமைஞ்சிருக்கும். இப்படி சின்ன கண்டுபிடிப்புகளை அரசாங்கம் மறுக்கிறப்ப தான் மழைக்குழியிலையும் கழிவுநீர் தொட்டியிலையும் தினமும் தொழிலாளர்கள் விழுந்து சாகிற அவலத்தை ஆயிரக்கணக்கான இன்ஜினியரிங் கல்லூரிகள் உள்ள தமிழகத்தில் தொடர்ந்து நாம் தினத்தந்தில் வாசித்து கொண்டே இருப்பது மிக அவலம் என்பதைத்தான் இந்த படம் பேச வருகிறதோ என்று இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு தோன்றுகிறது. ஏதோ ஒரு அழகான கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து விட்டு அந்த இளைஞன் படுகிற கஷ்டத்தை அந்த ட்ரெய்லரில் பார்க்குறப்ப இது ஒரு முக்கியமான பிரச்சனையை இந்த படம் பேச வருகிறது என்று ட்ரெய்லரில் தெரியுது. மிக மகிழ்ச்சியான விஷயம். ஈடி படமே எனக்கு வந்து ஒரு க்யூட்டான ஆக்ஷன் ஃபிலிமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஸோ ஐங்கரன் வந்து ஜிவி ரொம்ப நாள் சொல்லிட்டே இருப்பாப்ல ரொம்ப பிரமாதமாக வந்திருக்குண்டு. இந்த ட்ரெய்லர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்கிட்ட காமிச்சால ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு, பிரம்மாண்டமாக வந்திருக்குது. ஒரு நெக்ஸ்ட் டோர் பாயான ஜிவியை ஒரு ஹீரோ அந்தஸ்துக்கு உயர்த்துகிற படமாக ஐங்கரன் இருக்கும். அடுத்து காத்திருக்கிறது ஜெயில். ஸோ ஜிவிக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய வெற்றி ஆண்டாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மனமார்ந்த ஜீவிக்கும் இயக்குனருக்கும் இந்த படத்தை வெளியிடும் லிப்ரா நிறுவனத்திற்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. அப்புறம் இயக்குனர் இமயம் தான் அடுத்து நம்மளுடைய தயாரிப்பாளர் சங்க தலைவராக மாறுவாருங்கிற நேரத்தில் ஒரு சின்ன கோரிக்கை, தேசிய விருது குழுக்கு நம் தமிழகத்திலேருந்து அனுப்புகிற ஜூரிகளை நம்ம ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா, இப்படி ஒரு லிஸ்ட்டை நம்ம தயார் பண்ண முடியுமா? ஏன்னா தவறான ஜூரிகள் போகிறதுனால தான் நம்மளுடைய தேசிய விருது மிஸ் ஆகுது. கூர்மையாக கவனிக்கிறப்ப அந்த தவறு தெரியுது. ஸோ ஒரு ப்ரொடியூசர் கவுன்சிலோ எல்லாருமே இணைந்து ஒரு ஜூரிகள் அனுப்புறதுல ஒரு லிஸ்ட், ஒரு 25 பேர் இவங்களுக்குள்ள ஒரு ஜூரியை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற விஷயத்த செய்ய முடியுமா லாஜிக்கலாக அப்படின்னு எனக்கு தெரில. எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள்ட்டையும் சு வெங்கடேசன் அவர்கிட்டையும் நான் இது சம்மந்தமாக பேசினேன். அவங்க வந்து பிரசாத் ஜவடேகரை பார்த்து கூட நீங்கள் லெட்டர் கொடுத்தீங்கன்னா நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற அளவுக்கு அதை சொன்னாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், தமிழ் வந்து கலைகளினுடைய தாயகம். ஸோ நம்ம படங்களுக்கு விருது கிடைக்காமல் போனது பெரிய துரதிருஷ்டம். ஸோ இப்படி ஏதாவது ஒரு நல்ல தீர்வை மேடலில் இருக்க பெரியவர்கள் இணைந்து எடுத்தாங்கன்னா மிக்க மகிழ்ச்சி அடைவேன். நன்றி, வணக்கம்.